இப்போ நீங்கள் வந்துருக்குது சில் ப்ரோ. இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, கிராண்டே சாப்டர் 3ல எஸ்கேப் பார்க்க போறீங்க. இதில் ஒரே ஒரு எஸ்கேப் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நிறையா நம்ம போய் எடுத்துன்னு போய் போடணும், அதுக்கு எல்லாத்தையும் போய் தேடணும். அதுக்கு முன்னாடி மொட்டை தலைக்கிட்டேருந்து கன்னையும் சொட்டை தலைக்கிட்டேருந்து பேட்டையும் எடுக்கணும். ஆனால் சொட்டை தலைக்கிட்டேருந்து பேட்டை எடுக்க முடியாது, அதனால் நம்ம இப்போ உள்ளே போகலாம். போயாச்சு. நான் அப்படி மேலே போனோடனே கிராண்ட் பா வராங்க, செம்ம பயம். அதான் உசுறு பயம், அதான் ஓடி வந்துட்டேன். ஓடி வந்து இங்கே ஒழிஞ்சிட்டேன். நல்ல வேலை கிராண்ட் பா இல்லை, வந்துடக்கூடாது. இப்படி பட்டுறாங்க மொட்டை தலையும் சொட்டை தலையும். தலை 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 சூப்பர் தலை, ஒன்றும் யாருமே இல்லை இந்த இடத்துல, ஒன்றுமே இல்லை. சை ஆஹா, ஒன்றுமே இல்லையே. இப்போ நம்ம வெளில போயிடலாம். வீட்டுக்குள்ளே இருந்தாலே கொஞ்சம் பயம்தான், பயமாக இருக்குது. கல் தேவைப்படும், இந்த கல் நம்மளுக்கு கல் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு போய் முன்னொன்னு போய் முதல்ல தேடுவோம். நம்ம இங்கே வந்து நிறைய செம்ம சர்ச் போட்டோம், ஆனால் இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. இதுக்கு இந்த சர்ச் வீணாக போச்சு. சரி நம்ம போகலாம். இப்போ இந்த இடத்துல செட்கி இருந்தால் தான் இந்த மறுபடியும் இந்த இடத்துக்கு வரணும். சரி நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே தான் போய் பார்க்கணும் ஃபஸ்ட்டு, என்னென்னலாம் இருக்குதுன்னு முதல்ல. இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குது. இந்த கிராண்ட் எத்திரி ரொம்ப மோசமாகுது. இதில் வர அந்த கிராண்ட் பாக்கிட்ட கண்ணை கொடுத்துட்டு வச்சிட்டாங்களா, அவங்க வேற நம்ம எங்கே பார்த்தாலும் கண்ணா அப்படின்னா சொல்கிறாரு அவர் வேற. இப்படி வந்து பார்த்தா கிராணி நம்மளை பார்த்துட்டாங்க, சொன்னோடனே வந்துட்டாங்க. நம்ம அதனால்தான் பெட்டு கீழே ஒழிஞ்சாச்சு. ஹலோ மைக் டெக்ஸ்டிங் 1 2 3 கேட்காது போ. ஐரன்சிக்கு விளாடும் போய் எனக்கு அதான் வேலை. அங்கே மேலே போய் பார்த்தா அந்த ட்ராவில் ஒரு கேபிள் ஒயர் இருந்துச்சு. கேபிள் ஒயர் தேவைதான் அப்படின்ட்டு நம்ம இப்படி வந்தோம். இங்கே வந்து கேபிள் எதுக்கு தேவைப்படணும், அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஷெட்கி தேவைப்படும். இந்த ஷெட்கி இருக்குல்ல, அந்த ஷெட்கி எடுத்து ஓப்பன் பண்ணால் தான் அந்த கேபிள் ஒயர். அம்மா ஆத்தாடி கிராண்ட்பா முடியலையே. அதான் உனக்கு தான் முடியல, அதான் சொன்னேன். மறுபடியும் நம்ம உயிர் உடச்சி இந்த இடத்துல வந்து இந்த கேபிள் ஒயரை போட்டுட்டு இங்கே போட்டுட்டு. ஐயோ இதெல்லாம் சவுண்டு கொடுத்துருச்சு, ஓடுறா ராசா ஓடுறா ராசான்னு ஓடணும். இந்த இடத்துல கல்லுக்குது நம்மளுக்கு ரொம்ப தேவை. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வெப்பனுக்கு இருந்தா சும்மா டமால் டொமீல்னு போட்டு தாக்கலாம் அவங்கள. அப்புறம் நம்ம எப்படியோ மேலே வந்தாச்சு. மேலே வந்து இந்த இடத்துல பார்த்தா ஒன்றுமே இல்லை. இன்னத்துக்கு அப்போ ட்ரா ட்ரா இருந்தால் எதனா சொல்லி இருக்கணும், அதான் ட்ரா. அந்த ட்ரால இருக்குது, இந்த ட்ரால இருக்குதுன்னு சொல்லணும், அதான் மனுஷன். அதை விட்டுட்டு ஒன்றுத்தையும் சொல்லாங்க. வந்து அடிக்கிறது கண்ணு பிடிச்சி தேடி வந்து அடிக்கிறது, இதெல்லாம் ஒரு பொழப்பு. டோய் மேட்சஸ் தேவைப்படும் தேவைப்படும் வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி ஐயோ என்ன இது ஒம்பா போச்சியா, இப்படி வந்து அடிக்கிறாங்க. சரி அடியில் துரத்துறாங்க. அப்படியே வாயில் அடிக்கிறேன் இது உன்னை, என்ன இப்படி வந்து துரத்துடா. அப்படியே நம்ம இப்படி இப்போ இந்த பக்கம் மேலே வந்து இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒன்றுமே இல்லையா, நம்ம அந்த இடத்துல தான் குதிக்கணும். அந்த இடத்துல முதல்ல இந்த இடத்துலலாம் ஒரு சர்ச் போட்டுடலாம். இந்த இடத்துல பிளாங்க்கு இதுக்கு தான் இந்த சர்ச்சே போட்டேன் நான் ஃபஸ்ட்டு மெயினாக. போடு குதி, பார்த்து குதிக்கணும், இல்லைனா ஒரு லைஃப் போடும், சாரி போயிடும். அதான் கொஞ்சம் பயம். பிளாங்கை எடு வாயோட. நம்ம மேலே எடுத்துகிட்டு போய் இதை போடணும். அது முன்னாடி இங்கே நம்ம கல் பார்த்தோம், அந்த கல் எடுத்துக்கலாம். ஏன்னா எப்போனா வேப்பன் கீ நம்ம கையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. இதுக்குள்ளே ஃபயர் வுட்டு, ஆஹா ஃபயர் வுட்டு இங்கே இருக்குதா. சரி சரி மேட்சஸும் வச்சிச்சு. இந்த பிளாங்க் எடுத்துகிட்டு போய் முதல்ல மேலே போட்டுடலாம். இதா நம்ம இப்போ இந்த இடத்துல வந்து பிளாங்கை போட்டுட்டு அழகாக ஸ்லோவாக போனோம். போய் நம்ம இப்படி இந்த பக்கம் போய் இப்படி ஒட்டினே போனோம், இல்லைன்னா நம்ம ஊந்துடும். ஓஹோ கோகோனட்டு, இதுக்குள்ளே நான் அதிகமாக என்ன பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், வெப்பனைக்கு தான் அதிகமாக பார்த்துருக்கேன் இதுக்குள்ளே. சரி இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே ரொம்ப மறுபடியும் ஸ்லோவாக போய் போய் அந்த கிராணி ஒன்றில் ஒரு தர்பூசணி படம் வெட்டுற மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதுவும் கிராணி 3ல இருக்கும் அதுவும். அதனால் இப்போ நம்ம அதை போய் தேடணும். தேட தான் தேவையில்ல, வெளியே தான் இருக்குது, நம்ம போய் அதில் போய் போட்டுடலாமா. ஆஹா கிராண்ட்பா பார்த்துட்டாரு, கிராண்ட்பா சுற்றாதே
நான் உன் பையன் மாதிரி சுத்துறாதே. ஹலோ ஹலோ, யாரும் இல்லை போல இருக்க. சரி, நம்ம இப்போ போயிடலாமா? நான் அந்த தேங்காவை போய் வெட்டிட்டு பார்த்தா சேஃப் கீ. ஆஹா, வெப்பன் கீ இருக்கோன்னு மனசில் கோட்டையெல்லாம் கட்டிட்டேன். பார்த்தா சேஃப் கீ இருக்குது. இப்போ நம்ம ஸ்லோவாக சேஃப் கீ எடுத்துன்னு போய் மேலே போடணும். இதோ இப்போ நம்ம மேலே வந்தாச்சு. இந்த சேஃபை ஓப்பன் பண்ணு. ஓப்பன் பண்ணால் டெடி. ஐயோ, டெடியா அப்படின்னு பயந்துட்டேன். சரி, இப்போ நம்ம இது எடுத்துக்கினு ஓடிடலாம் டக்கு டக்குன்னு. ஏன்னா அந்த டெடி எத்தா இந்த மூணு பேர் இருக்காங்க. அதாவது ஸ்லெண்டரினா, அப்புறம் யார், அப்புறம் கிரானி, கிரானி கிராண்ட்பா. இந்த ரெண்டு மூணு பேர் அப்படியே கோவம், அப்படியே கண்ணிலேருந்து ரத்த கண்ணீராக வரும். இந்த டெடிலாம் எடுத்தா அதையும் மீறி நம்ம எடுத்து இந்த லிஃப்ட்டுக்கு மேலே போனோம். ஏதோ மேலே ஒன்று இருக்கலாம், அது மேலே போனோம். அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. லண்டனா, உனக்கு வைக்கிற ஆப் இருந்தா வச்சுக்கோ. என்ன அது டொண்டோண்டா வாய் பற்றியா ஆனிக்குது. ஆ, சண்டா, இந்த நம்ம ஒரு சேர்ச்சை போட்டுடலாம். டொண்டோண்டேன் எங்கள் அடிக்கும் போது இந்த மாதிரி டொண்டோண்டு வரலையே, எங்கே போச்சு அந்த டொண்டோண்டேன். சரி, நம்ம இப்போ கீழே போயிடலாம். மேலே பார்த்தா மொட்டத்தலை சார் வந்து நிற்கிறாரு. செம்ம பீதி ஆயிடுச்சு. அதனால் நம்ம இப்படியே இப்படி மேலே போனோம். இந்த மேலே போனோம் தான் அதுக்கு முன்னாடி இந்த பேட்லாக்கி எங்கேயே போட்டுட்டு சத்தத்தை வர வச்சுட்டு நம்ம மேலே போயிடலாம். பயமாக இருக்குது. வந்து ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒரு முகத்தை காட்டுறாங்க. ஆ, பயமாக இருக்காது. நான் சின்ன பிள்ளைகிட்ட போய் உன் முகத்தை காட்டுறேன் சொல்லு. ஆ, நமக்கு எழுந்து இந்த ஃபயர்வுட் காரில் பார்த்தோம். மேட்ச் பாக்ஸ் எங்கே பார்த்தோம்னு தெரியல. ஐயோ, வந்து அடிச்சுடுவாங்களா? நல்ல வேலை போ, வரலா சாமியே. அப்போடா இப்போ நம்ம மேலே போய் அந்த மேட்ச் பாக்ஸ் எடுத்துன்னு வந்துடலாம். இங்கே அப்பாடி, நான் ஒரு தொல்லைங்க. ஐயோ ஐயோ, சுட்டு தள்ளிட்டாங்க. தலை என்ன தலை, எங்கேயா சுட்டுட்டலா? இப்போ நம்ம உயிர் பொழைச்சி இப்படி கஷ்டப்பட்டு வந்து ஃபயர் வுட்டை ஏற்றாச்சு. எடுத்துட்டு நம்ம மேலே போய் போட்டுடலாம். மேலே போய் போடணும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மேலே போடணுனாலே என் டபுக்கு டபுக்குன்னு வந்து அடிச்சிட்றாங்க ரெண்டு பேர். அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. சரி, ஐயோ, இது வேறு மேலே இருக்கா? சரி, கீழே வர வைப்போம். இங்கே யாராச்சும் வந்துட போகிறாங்க டக்குன்னா, வர நேரத்துக்கு யாராச்சும் டக்குன்னு அப்போ தான் வருவாங்க. சொல்லலை, சொல்லி வாய மூடலை. அதுக்குள்ளே வந்துட்டாங்க பார்த்தீங்களா? எல்லாம் மூக்கில் வேந்துக்கோ பொழுது அவங்களுக்கு எல்லாம். ஒரே ஐயோ ஐயோ, இந்த பக்கம் இவங்க வராங்க. ஆஹா, ஓடுறா ராசா, ஓடு 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 ஓடு, ஓடுறா ராசா, ஓடுறா ராசா, ஓடுறா ராசா. ஐயோ கிரணி, என்ன கிரணி, உன்னை அடைய விட்டா? ம், கிரணி வா, கிரணி வா, கிரணி வா, கிரணி வா, வா 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 கிரணி வா, கிரணி நீ மேலே வா. கிரணி எங்க ஏரியா உள்ள வராத, மேலே வா, 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 மேலே வா. இப்போ நம்ம இது எடுத்துன்னு போய் இது நம்ம இந்த இடத்துல போட்டலாம். இந்த இடத்துல போட்டோடனே அது போய் செட் ஆகிடும். மேலே போய் பார்த்தோம் பாருங்கள், மேட்சஸ் அந்த பாக்ஸ் எடுத்துன்னு வந்துடலாம். இந்த இடத்துல ஒரு தாட்டி அந்த மொட்டத்தில் சார் வந்து என்னை சுட்டுட்டாரு. அதான் கொஞ்சம் பயம். ஆஹா, மேட்சஸ் அப்படியே இருக்கே அந்த இடத்துல. சூப்பரே, நம்ம இப்படி போகிறதுக்கு பதிலாக ஷார்ட்கட்டை மெயின்டைன் பண்ணி போயிடலாம். நல்ல வேலை குச்சாச்சு பார்த்து. இப்போ நம்ம இங்கே பட்டை வச்சுட்டு இதை இங்கே போட்டுட்டு நம்ம மாட்டும் நம்ம வேலையை பார்க்கலாம். ஐயோ, வேலை பார்க்கலான்னு இப்படி வரையா நீ? ஓஹோ, இப்படி வரையா இப்படியே? வா வா, எங்கே போயிட்ட, எங்கே போயிட்டா? வா 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 வா, எங்கே போயிட்டா? ஆ ஹா, நாங்கள்லாம் யார், எக்ஸ்கே பாவோம்ல. ஆ ஆ, எங்கே கிட்டே வா அப்படின்ட்டு நம்ம இப்படி மேலே போகலாம். இந்த பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் இருக்குது இந்த படிக்கட்டு. வேறு கொஞ்சம் ஏறுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. சரி, நம்ம இப்படி மேலே வந்துட்டு இங்கெல்லாம் இந்த காக்கா கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வெப்பன் கீ போடு. இப்போ கிராண்டியும் கிராண்ட்பாவையும் அடி வெளுக்க போகலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு போய் அது ஓப்பன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேச்செலாம் பேசக்கூடாது. அப்புறம் அந்த போகிற நேரத்தில் வந்து அஷ்டங்கெலாம் என்ன பண்ணுறது? ஆ, தப்பு இல்லை. ஐயோ ஐயோ, மூக்கில் வேற்றுக்கும் பொழுது. ஐயோ ஐயோ, ரெண்டு பேர் இருக்காங்களே. ஓடா ராசா, ஓடா ராசான்னு இப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடினேன். இங்கே வந்து ஒழிஞ்சிக்கிட்டேன். இப்போ நம்ம அப்படியே எப்படியோ கஷ்டப்பட்டு வந்தாச்சு. இதை தொடர்ந்து அப்படி போடு வெப்பன் கீ.
யார் இருந்தாலும் வாங்க, ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக வாங்க. அதே மாதிரி ஒட்டுக்கா வந்துடாதீங்க, என்னால் அடிக்க முடியாது. ஒருத்தர் ஒருத்தராக வந்தால் அழகாக அடி வாங்கிடுவாங்க, புரியுதா? எங்கள் கிராண்ட்பா கிராண்ட்பா எங்கள் சேரத்துக்குள்ளே விரிஞ்சிடும் போல இது, இந்த இடத்துல இருட்டாக இருக்குது. இங்கே வர மற்ற நேரத்துலாம் ஓடி வந்து 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 அடிப்பாங்க அப்படியே. இப்போ நான் யாரும் வரல. ஹலோ, இங்கே பார்த்தீங்கன்னா கிராணி குச்சி குச்சி வராங்க. போடு போட்டோடனே மண்டையெல்லாம் டாண்டக்கான் டாண்டக்கான்னு சுற்றுது. சரி, நம்ம இப்படி மண்டையில் அடிச்சு இதை படுக்க வச்சுக்கலாம். மண்டையில் அடிச்சா இவங்க ஊந்துருவாங்க, அதாவது செத்துருவாங்க. ரெண்டு மினிட்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல இல்லை இல்லையே கிராண்ட்பா, எங்கே இருக்கா நீ? இங்கே இல்லையா? எப்பவுமே இந்த இடத்துல ஷேவிங் பண்ணுவியா? எங்கே காணோம் கிராண்ட்பா? கிராண்டு கிராண்டு கிராண்ட்பா எங்கே இருக்காய்? ஏ, இங்கே வந்து அடிச்சே என்ன கூட எங்கே காணோம்? இங்கே பார்த்தீங்களா கிராண்ட்பா இவங்க கண்ணாடி பார்த்துங்கிறாங்க. மொட்டையில் சுட்டா இந்த அடி வாங்கு. நான் முட்டி போட்டதா? நான் முட்டி போட்டேன்னு கேட்குறேன். அவள் தான் உன்னை அப்படின்ட்டு நம்ம மேலே போய் அந்த ஜார் முதல்ல சுடலாம். நம்ம இப்போ குறி பார்த்து சுடணும் அந்த ஜாரை. வந்துடுச்சு, போடு. சுட்டோடனே பறந்து போய் விழுந்துச்சு. இப்போ நம்ம இதை சுடணும். எங்கே அதை எங்கடாது போடு? ஊஞ்சி பார்த்தீங்களா, ரெண்டுத்துக்கும் மழை மண்டையில ஊஞ்சி. மேலே போய் அவ்வளோ அழகாக போய் உக்காந்துக்கிறேன் மேலே. இன்னும் திமிர் உங்களுக்கு அப்படின்ட்டு நம்ம இந்த இந்த இடத்துல கண்ணை இங்கே போட்டுடலாம். இங்கே கண்ணை நம்ம போட்டுட்டு இந்த இடத்துல போய் அந்த ஜார் ஊஞ்சே ஜாரு, அந்த ஜார் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஜார் எங்கே ஊஞ்சி மெயினாக? எங்கே? இங்கேயா? இங்கே வந்து இன்னும் அழகாக வந்து உக்காந்துக்கிறேன். ஜாரே என்ன ஜாரே அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல போட்டுடலாம். இதை போட்டுட்டு இன்னொரு ஜாலி எங்கே ஊஞ்சின்னு தெரில, அதை நம்ம போய் முதல்ல எடுக்கலாம். அது முன்னாடி நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டு இது மேலே நம்ம போகலாம் மேலே. இதோ இங்கே ஜாரு ஒன்று இருக்கு, சூப்பரு. ரெண்டு ஜாரும் கச்சிச்சு. இந்த ரெண்டு ஜாரையும் முதல்ல இதில் போட்டுட்டு இந்த பட்டனை அமைக்க விட்டுட்டு இதை கீழே போட்டோன்னு சொல்லத்துக்குள்ளே நான் மேலே வந்துட்டேன். அது ஐயோ கீழே போதே. சரி, நம்ம போகலாம். சரி, அதுக்குள்ளே போகலாம். இப்போ தான் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே போகணும் ஸ்லோவாக. இதை நம்ம இப்போ இங்கே போட்டுட்டு இந்த சத்தத்துக்கு கிராணி வருவாங்க, அதனால் நம்ம என்ன பண்ணணும், பட்டன் நம்பிக்கை மண்ணு மேலே போயிடலாம். ஏன்னா நம்மளுக்கு காத்தான் சேஃபு. பேரலாக்கி வேஸ்ட்டு, ரெண்டு வேஸ்ட்டும் இங்கே இருக்குது. ஜாரு தான் அது. இப்போ நம்ம மேலே போயிடலாம். ஏ, சீக்கிரம் வந்து தொலை. நம்ம இங்கே வந்து கிராண்ட் பவர் சுட்டாச்சு. எப்படி கையை யார் மேலேயே போட்டுற மாதிரி கதவு மேலே போட்டிருக்காரு பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? உடனே கிராணி வாயிலே போடு. வாயை திறந்துன்னு வர வாயா? போடு. எப்படி மழை சாஞ்சிச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம இந்த ஃபியூஸை எடுத்துன்னு மேலே போய் அந்த போட்டுடலாம். நம்ம இப்போ பேர்லாக்கி எடுத்து அதில் போட்டாச்சு கீழே. இப்போ இந்த ஜாரில் தண்ணி ஃபில் பண்ணின்னு போனோம். இந்த ஜாரு ஒரு தாட்டி நான் விளையாடும் போது ரெண்டு ஜாரையும் ஃபில் பண்ணினேன். இந்த படிக்கட்டில் கீழே ஒரு படிக்கட்டு இருக்கும், அந்த படிக்கட்டில் நான் போட்டேன். உடனேட்ட ரெண்டுத்தையும் போய் போட்டுக்கலான்னு பார்த்தா அந்த தண்ணி எல்லாம் கீழே ஊற்றிருச்சு. அப்புறம் மறுபடியும் போய் எத்தனை போய் போட்டேன், இது நடை வரல. சரி, இப்போ நம்ம இதை எத்தனை போய் போட்டுடலாம். இங்கே போய் இதை அமுக்கிடலாம். என்னடா போக மாட்டேது. போயிடுச்சு இந்த தண்ணி, இருந்தால் வெயிட் உள்ளே போகணும். சரி, நம்ம போய் இப்போ இன்னொரு ஜாலியும் ஃபில் பண்ணலாம். அதுக்குள்ளே கிராணி வந்துடுவான்னு பயமாக இருக்குது. இப்போ நம்ம சத்தத்தை போட்டு கிராணியை வர வச்சோம். ஆஹா, வந்துட்டாங்க. போடு கிராணியை வயிற்றுலேயே போட்டாச்சு கிராணியை. அப்படியே பின்னாடி கிராண்ட்பா போடு, கிராண்ட்பா ஷோல்டர்லேயே போட்டோடனே நம்ம இந்த கண்ணை இங்கே நம்ம போட்டுடலாம். ஃபஸ்ட்டு போட்டுட்டு இன்னொரு ஜார்லேயும் ஜார்லேயும் போய் தண்ணி ஃபில் பண்ணின்னு போய் வச்சிடலாம். இதோ இப்போ நம்ம இந்த ரெண்டு ஜாரியும் வந்து போட்டாச்சு. இப்போ இது ஓப்பன் ஆகும், இது ஓப்பன் ஆகுது. ஷெட்கி சூப்பர். நம்ம இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆக போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஷெட்கிக்குள்ளே பிரிஞ்சுக்கு தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதோ இப்போ நம்ம ஷெட்கி ஓப்பன் பண்ணி இந்த ஜென்ரேட்டர் இதுக்குள்ளே போட்டு இந்த பட்டனை இப்படி அமைக்கிட்டு இந்த பிரெஞ்சுக்கிறாங்க இதை எடுத்துட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. சரி, இந்த பிரெஞ்சுக்கிறாங்க எடுத்து அதில் போய் போட்டுடலாம். இதோ நம்ம பிரெஞ்சுக்கிறாங்க போட்டோடனே அதை சுற்றி அப்படியே கீழே இது வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த ஃபியூஸே இருக்குல்ல, ஃபியூஸ் அதை போய் பட்டனை ஆஃப் ஆன் பண்ணோடனே இந்த கேட் ஓப்பன் ஆகிடும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கன்று தேவைப்படும், ஏன்னா அதுக்குள்ளேயே கிராணி கிராண்ட்பா வந்து அடிச்சுட்டா என்ன பண்ணுது. அதனால தான்
இப்போ நம்ம இந்த கன்னை வச்சுக்கலாம். இந்த ஒரு புல்லட் இருந்தாலே போதும், ஏன்னா கிரானி வந்தால் கிரானி மட்டும் போட்டுட்டு போயிடலாம். அதனால தான் இந்த ஒரு புல்லட் இருந்தால் போதும். சரி, நம்ம இப்போ வந்தாச்சு. இங்கே வந்து இந்த பட்டனை ஒரு அமுக்கு அமைக்காச்சு. அப்படியே இப்போ நம்ம இப்படி மேலே ஏறி நம்ம அப்படியே போய் குடிச்சான்னு வச்சிங்க, செம்மையாக ஆட்டம். இந்த போய் குடிச்சாச்சு. நம்ம இப்போ இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆக போகிறோம். கிராணி, கிராண்ட்பா, பாய் பாய். இப்போ நம்ம இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆக போகிறோம். முதல்ல நம்ம லாஸ்ட்டாக இந்த வீட்டை பார்த்துட்டு போயிடலாம். ஹலோ, இந்த வீடு பார்த்தீங்களா, பங்களா மாதிரியே இருக்குது, பேய் பங்களா மாதிரியே இருக்குது. இந்த வீடு காடு ஓப்பனாக இருக்குது. கண்ணாடி பார்த்தீங்களா, அங்கே மேலே உடஞ்சிருக்குது. சரி, இதை பற்றிலாம் பேசுறது போதும். நம்ம இப்போ வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிடலாம். பாய் பாய் கிராணி. பார்த்தீங்களா, நம்ம ஈஸியாக எஸ்கேப் ஆகிட்டோம் இந்த வீட்டை விட்டு. எப்படி ரெண்டு பேரும் பார்த்துருக்காங்க பார்த்தீங்களா. உங்களே இந்த விடைபடுவது இந்த ஆர் அவினாஷ். மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட் பண்ணிடுங்க. லைக் பண்ணிடுங்க மறக்காமல். குட் பாய்.